ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கம்ப்யூட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? எஸ் வீடியோ எடிட்டிங் பார்ட் 2. அன்றைக்கி நான் வந்து ரிவர்ஸ் வீடியோ போட்டிருந்தேன், உண்மையாகவே நிறையா லைக்ஸ்லாம் வந்துருந்துச்சு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ வீடியோ எடிட்டிங்கில் பார்ட் 2, அதாவது அன்றைக்கி நான் சொன்ன வீடியோவில் ஒரு விஷயம் வந்து நான் சொல்லலை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன வீடியோவை நான் மேக் பண்ணி ஒன்றா கம்பைன் பண்ணி போட்டிருந்தேன் இல்லையா, அது வந்து எப்படி கம்பைன் பண்ணேன் அப்படின்றத பற்றி நான் சொல்லலை, அதை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்காக நான் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓப்பன் ஷாட் அப்படிங்கிற ஒரு வீடியோ எடிட்டிங் டூல் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நான் வந்து எடிட் பண்ணது அடோப் ப்ரீமியர் ப்ரோவில் பண்ணேன். அந்த அதில் எப்படி வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து லேட்டராக உங்களுக்கு டியூட்டோரியல் வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் ஷாட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன் ஓப்பன் ஷாட் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓப்பன் ஷாட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஒரு ஈஸியாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ஸ் இதில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடோப் ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணோம்னா யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக இன்றைக்கி நான் வந்து ஓப்பன் ஷாட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ரெண்டாவது, இது வந்து ஃப்ரீவேர் தான், டவுன்லோடுக்காக நம்ம எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டியதில்லை, ஃப்ரீவேர் தான். இதை நம்ம வந்து ஓப்பன் ஷாட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோமில் போயிட்டு ஓப்பன் ஷாட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஷாட்டோட அஃபிஷியல் சைட்டுக்கு போகும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்கும். இந்த டவுன்லோடை வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லா ஓஎஸ்க்கும் வந்து இந்த ஓப்பன் ஷாட் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்க வெர்ஷன் வந்து விண்டோஸ் 64-bit, அந்தோட வெர்ஷனும் இங்கே வந்து ஷோ ஆகுது. இது முடிச்சோன்னா இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. டவுன்லோட் கேட்கும், ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த மாதிரி டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். டவுன்லோட் ஆகி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதை நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் டவுன்லோட் பண்ணிவிட்டு, அதனால் ஸ்ட்ரைட்டாக நான் வந்து ஓப்பன் ஷாட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஷாட் வீடியோ எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, இதை நம்ம வந்து கொடுத்துக்குறோம். இப்போ நமக்கு வந்து ஓப்பன் ஷாட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதோட விண்டோ வந்து இப்படி தான் இருக்கும். பொதுவாகவே ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து ஒரு பெஸ்ட்டான எடிட்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் இருக்க பேசிக் திங்ஸ் எல்லாம் வந்து இருக்கணும். என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டைம்லைன். இந்த டைம்லைன் தான் வந்து ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எத்தனாவது செகண்டில் நமக்கு என்ன ஒரு எடிட்டிங் பர்பஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து இந்த செகண்ட்லேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகணும், இந்த செகண்டில் வந்து எண்ட் ஆகணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது வந்து இந்த டைம்லைன் தான். இந்த டைம்லைன் நமக்கு வந்து மஸ்ட் இருக்கணும். அது ஓப்பன் ஷாட்டில் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய டூல்ஸ் வந்து இருக்கணும். நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், பழைய ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து ப்ராஜெக்டோட எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி சில டூல்ஸ்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டூல்ஸ் இருந்தாலும் நமக்கு வந்து அது எடிட்டிங் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் டூல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த மூணாவது விஷயம் வந்து ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ். நம்ம இம்போர்ட் பண்ண ஃபைல்ஸை ஷோ பண்ணணும். என்னென்ன ஃபைல் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபைல்ஸை வந்து தனியாக ஷோ பண்ணுறதுக்கு ஒரு விண்டோ தேவைப்படும். அந்த விண்டோ இதில் இருக்குது. அடுத்து வந்து ட்ரான்சிஷன்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஃபெக்ட் தான் நம்ம பார்க்கும்போது ஒரு ஃபேடாக மறைகிற மாதிரி, சர்க்கிளில் கட் ஆகி போகிற மாதிரி, இது பார்ஸ்லாம் வந்து வந்துட்டு போகிற மாதிரி வைப் ஆகிற மாதிரி இருக்குது. இதுக்கு பேர் தான் வந்து ட்ரான்சிஷன்ஸ். இதுவும் வந்து எடிட்டிங் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இருக்கணும். ரொம்ப இல்லைனாலும் பேசிக்ஸ் வெர்ஷனாவது இருந்தால் தான் எடிட்டிங் சாஃப்ட்வேரில் நம்ம வந்து அதை பெட்டராக யூஸ் பண்ண முடியும். அடுத்து வந்து எஃபெக்ட்ஸை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபோட்டோஸில் வந்து நம்ம என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், பிளாக் அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணுவோம், ப்ளர் யூஸ் பண்ணுவோம், பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட் யூஸ் பண்ணுவோம், இது ரெண்டும் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி க்ராப் பண்ணுறது, இது மாதிரி நிறையா வந்து இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸுக்கு பேர் தான் வந்து எஃபெக்ட்டு. இதுவும் இதில் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓப்பன் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இதில் இருக்குது. இதில் இப்போ நான் வியூ வந்து கொஞ்சம் மாற்றிக்கிறேன், சிம்பிள் வியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கணும். இது கொடுத்துட்டோன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து அவுட்புட் விண்டோ, ப்ரிவியூ விண்டோன்னு சொல்லுவாங்க இதை. இந்த ப்ரிவியூ விண்டோ வந்து எடிட்டிங் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ப்ரிவியூ விண்டோ வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம செட் பண்ணக்கூடிய வீடியோவோட அவுட்புட்டை நம்ம அப்போவே பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய அந்த விண்டோவுக்கு பேர் தான் வந்து ப்ரிவியூ விண்டோ. நம்ம ப்ரிவியூ விண்டோவில் வந்து என்ன பார்க்குறோமோ அதை தான் நம்ம வந்து அவுட்புட்டில் பார்ப்போம். ஸோ ப்ரிவியூ விண்டோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் இருந்தால் தான் வந்து எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து ஒரு பெஸ்ட்டான சாஃப்ட்வேராக இருக்கும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா, கீழே சில சம் டூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது நான் எடிட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன் எது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபைலில் போய்ட்டு சூஸ் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கணும். இந்த ப்ரொஃபைல் செட் பண்ணுறது நம்ம எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோ ஃபார்மேட், நமக்கு என்ன ஃபார்மேட்டில் வந்து ரெக்கார்ட் ஆகணும், வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் அல்லது ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண போகிறோம், அப் டு வந்து நீங்கள் 4K வரைக்கும் இதில் வந்து எடிட்டிங் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் 4K வந்து நம்ம எடிட்டிங் பண்ணணும்னா நம்ம எடுக்கக்கூடிய வீடியோ வந்து 4K இருக்கணும். அதே மாதிரி லேப்டாப் அல்லது சிஸ்டத்தோட வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ரேம், ப்ராசர் இதெல்லாம் வந்து ஒரு பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் 4K எடிட்டிங் வந்து சாத்தியமாகும். நம்ம இப்போதைக்கு நம்ம அதை யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட்டு வந்து நான் யூஸ் பண்ண போகிறது HD 720p, அதில் வந்து 30 frames per second,
120 1 to 80 into 720 இந்த மோடில் தான் நான் வந்து எடிட்டிங் பண்ண போகிறேன். இதை இப்போ நம்ம செட் பண்ணிவிட்டு க்ளோஸ் கொடுத்துடலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ப்ளஸ்ஸை வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது நம்மளோட மை கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஃபைல்லாம் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். இந்த ஓப்பன் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே லொக்கேட் பண்ணணும். இதை நான் இங்கே வந்து லொக்கேட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல தான் நான் வந்து என்னோடய ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். எல்லா ஃபைலையும் நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஆடியோ, இது வந்து ஆடியோ ஃபைல், இது எல்லாத்தையும் நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓப்பன் கொடுத்தா ஒன்று ஒன்றா இங்கே வந்து இம்போர்ட் ஆகுது, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இதில் வந்து 5 ட்ராக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ட்ராக் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ஒரு தான் ட்ராக் பண்ணி வைக்க வைக்க இந்த ட்ராக்கில் வந்து ஆட் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ இந்த வீடியோ வைக்கிறேன். இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல விட்டுறேன். விட்டோன்னே இந்த வீடியோ வந்து இங்கே ஆட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து 5th ட்ராக்கில் இருக்குது. அடுத்து வந்து 2nd வீடியோ, இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல விட்டுறேன். இதை பக்கத்திலே வச்சுக்கலாம். இல்லை நமக்கு வேணாம் அடுத்த ட்ராக்கில் போகணும் அப்படின்னா இதுக்கு கீழே இழுத்தும் விடலாம். இப்படியும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இதில் வந்து வீடியோ ட்ராக், ஆடியோ ட்ராக், இமேஜ், இது எதுக்காகலாம் மேலே மேலே நம்ம வந்து வச்சுக்கிட்டே போகலாம், வரிசையாக அது மாதிரி வச்சுட்டே போகலாம். அதுக்காக தான் இந்த ட்ராக் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து வந்து ஒரே ட்ராக்கில் வந்து நம்ம வீடியோ ஆடியோ ரெண்டையும் ஆட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த வீடியோ, இந்த ஆடியோ எடுத்துகிட்டு வந்து நான் இது மேலே போடணுன்னா இதுக்கு மேலே தான் அப்டேட் ஆகும். இந்த வீடியோ வந்து எரேஸ் ஆகிட்டு தான் இந்த ஆடியோ தூக்கி போடும். அதனால் நம்ம வந்து இது அடுத்த ட்ராக்கில் தான் ஆட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த ட்ராக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை எடுத்துகிட்டு வந்து அடுத்த ட்ராக்கில் இப்போ நான் போட்டுட்டேன். ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து இந்த ஆடியோ வந்து ட்ராக் பண்ணி கொண்டாந்து இந்த இடத்துல போட்டுருணும். இப்போ ரெண்டு வீடியோ நான் இந்த இடத்துல பக்கத்தில் வச்சிட்டேன், பக்கத்தில் ஒரு ஆடியோ வச்சிட்டேன். அடுத்து 3rd வீடியோ, அடுத்தது 4th வீடியோ, அடுத்து இது, இந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருங்க. அடுத்து இந்த வீடியோ, இது இந்த மாதிரி வரிசையாக வச்சிட்டேன். இப்போ வச்சு முடித்தோன்னே இதில் வந்து வாய்ஸ், இதில் ஆல்ரெடி ஒரு ஆடியோ இருக்கும். அந்த ஆடியோ வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போனோன்னா இந்த மாதிரி நிறையா காமிக்கும். இதில் வந்து எனேபிள் ஆடியோ இருக்கும், அதை வந்து ஆஃப் அப்படின்னு சொல்லி ரைட் கிளிக் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ அதோட ஆடியோ வந்து ஆஃப் ஆகிடும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நம்ம செட் பண்ணியிருக்கக்கூடிய 2nd ஆடியோ தான் வந்து இங்கே ப்ளே ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து இந்த டைம் லைனில் நம்ம வந்து ஒரு வீடியோ அண்ட் ஆடியோ இப்படி தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். இதோட கண்டினியூஷன் நான் வந்து அடுத்த வீடியோவில் போகிறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு, உங்களுக்கே போர் அடிச்சிடும். ஸோ வரிசையாக நம்ம டுட்டோரியல்ஸ் நிறையா பார்க்க போகிறோம். இதை பற்றிய கண்டினியூஷன் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ப்ராஜெக்ட் வந்து சேவ் பண்ணுறதுக்கு ஃபைலில் சேவ் ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்கும். இதை சேவ் அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு எந்த இடத்துல சேவ் ஆகணுமோ அந்த இடத்த மட்டும் நம்ம லொக்கேட் பண்ணி விட்டுறணும். இதை அப்படியே சேவ்னு கொடுத்துறோம், கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எடிட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ போடணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் உங்களோட மொபைலுக்கு ஓடி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.